இந்த கூட்டணி ஆட்சி கோரிக்கை அப்படின்றது. அதற்கு முன்பாக கொஞ்சம் அமைதிகாரர்கள் தமாக ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் எல்லாரும் ஒற்றை குடைக்குள் வர வேண்டும் அப்படின்ற சமரச முயற்சி எல்லாம் எடுத்தீங்க. அது நாடாளுமன்ற தேர்தலில் பெருசா பலன் கொடுக்கல. ஆனா இப்ப அதை தாண்டி கூட்டணி ஆட்சி முழக்கம் அப்படின்னு வந்திருக்குல்ல, அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா புதிய தலைமுறைக்கும் வந்துள்ள விருந்தினர்களுக்கும் நம்முடைய பார்வையாளர்களுடைய வணக்கத்தை தெரிவித்து, ஈரோடு எப்படி பெரியார் மண் எந்த அளவுக்கு ஒரு பெருமையோ அதைவிட ஒருபடி மேல் இது தேசியம் காத்த மண். காரணம், பெருந்தலைவர் காமராஜரை இறுதியாக ஆதரித்தவர் நம்முடைய பெரியார் அவர்கள். கடைசி மூச்சு இருக்கும் போது ஒரு பெருந்தலைவர் காமராஜர் தான் ஆதரிச்சார், திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் ஆதரிக்கவில்லை. அதை முதல் சொல்றேன். ஆனா வந்து முழு உரிமையும் பாத்தீங்கன்னா திராவிட கட்சியான திமுக எடுத்துக்கிறாங்க, அது மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. அதுதான் அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து தமிழகத்தில் அனைத்து கட்சிகளுமே தனியாக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் விருப்பம், அதுல மாற்று கருத்து கிடையாது. அதே போல ஆட்சியில பங்கு என்பது இப்ப மட்டும் இல்ல, பல ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய கோரிக்கை தான். இன்று வந்து நம்முடைய திருமாவர்கள் சொன்னதனாலேயும் திரு விஜய் அவர்கள் சொன்னதனாலையும் மீண்டும் அது பேசு பொருளா மாறி இருக்குது. அது சாத்தியம் ஆகுமானா? அது என்னை பொறுத்தவரை உடனே சாத்தியம் ஆகாதுதான் என்னுடைய நிலைப்பாடு. காரணம், அதற்கு வெறும் அரசியல் கட்சிகள் மட்டும் ஒரு முயற்சி எடுத்த பத்தாது, யோசிச்ச பத்தாது, வாக்காளர்கள் யோசிக்கணும், வாக்காளர் மனநிலை மாறணும். ஏன்னா ஒரு தனிப்பட்ட அரசு ஒரு கட்சி நடத்துவதற்கும் ஒரு கூட்டாட்சி நடத்துவதற்கும் பல வித்தியாசங்கள் இருக்கு. ஏன்னா ஒரு அரசியல் கூட்டணியில் இருக்கும் பொழுது அதற்கு உண்டான உரிமை வேற, ஒரு அரசியல் கட்சி கூட்டணி கட்சி ஆட்சியில பங்கு என்பது உரிமை ஜாஸ்தி, இன்னும் உரிமை தட்டி கேட்கலாம், தவறு நடக்கும் போது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது சொல்லி காட்டலாம். அது 2026 நடக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அது திருமாவர்கள் சொல்லியிருக்கலாம், விஜய் அவர்கள் சொல்லியிருக்கலாம், அது மேடையில தொண்டர்களுக்காக சொன்ன வார்த்தையா தான். நீங்கள் சொல்வது களம் என்பது கூட்டணி ஆட்சி எல்லாம் இல்ல, திமுக ஆட்சி வேண்டுமா வேண்டாமா, இப்படிதான் ஆளுகின்ற அரசை அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் எதிர்கட்சியில் ஒன்றிணைய வேண்டும் என்பதால் எங்கள் நிலைப்பாடு. அது 2024 அந்த நிலைப்பாடு எடுத்தோம், இன்றைக்கும் அந்த நிலைப்பாடு எடுக்கிறோம். காரணங்க, இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக திமுகக்கு பிறகு மறைந்த மக்கள் தலை மூப்பனார் அவர்கள் தான் ரெண்டு முறை முயற்சி எடுத்தார், 1979 அதிமுக திமுக அடுத்த வாக்கு வங்கியை நிரூபிச்சு காட்டினார். பிறகு யாருமே அந்த முயற்சி எடுக்க கிடையாது, காரணம் சூழ்நிலை அமையவே கிடையாது. 2006 திமுக ஆட்சி ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா தமிழ்நாடு இருந்தாங்க. அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியும் பாமா கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் உண்டான மரியாதையை அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தரவே கிடையாது. அன்றைக்கு தந்திருந்தா 2006 முதல் முறையாக தமிழகத்தில் ஒரு கூட்டணி அரசு ஏற்பட்டிருக்கும். அந்த வாய்ப்பை அன்றே திராவிட முன்னேற்ற கழகம் தரவில்லை. அதனால அண்ணன் வன்னியர் அவரை கேட்டுக்கிறேன், எதிர்காலத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை அவர்கள் தரமாட்டார்கள். அதற்கு மேல இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன், விசிகே பொறுத்தவரை எங்க உரிமை ஜாஸ்தி. காரணம், திருமாவர்கள் இன்றைக்கு உயர்ந்த தலைவரா இன்றைக்கு இருக்காருன்னா அவரை செதுக்கிய பெருமை மக்கள் தலைவர் மூப்பனாருக்கு சேரும். அவர் அரசியல் கொண்டு வந்து விட்டது தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா மூப்பனார் அவர்கள் தான். 2009 நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தனவர் மக்கள் தலைவர் மூப்பனார், தமிழ் மாநில காங்கிரஸ். அப்படிப்பட்ட இயக்கம் இன்றைக்கு சொல்றாங்க, பல கூட்டங்களை உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க, தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற காலம் உள்ள ஆட்சியில ஒரே ஒரு கொடிக்கம்பத்தவங்களை ஏற்ற முடியுதா சார்? மதுரையில கொடி ஏத்தனா கொடிக்கம்பத்து புடுங்குறாங்க, விழுப்புரத்துல கொடி ஏத்தனா கொடிக்கம்பத்து புடுங்குறாங்க. அதை விட நீங்க சொன்னது தமாகா விசிகா உறவை பற்றி சொன்னதுல விசிகா இன்னொரு பார்வையும் முன் வச்சாங்க. மூப்பனார் அவர்கள் எவ்வளவு கடுமையாக மதவாத சக்திகளை எல்லாம் எதிர்த்தார். இன்றைக்கு இருக்கிற தமாகா பாஜகவோடு இருக்கிறதே, தமாகா வெளியே வர வேண்டும்ன்ற கோரிக்கையும் விசிகா வச்சுச்சே. அன்றைக்கு மூப்பனார் அவர்கள் இருந்த காலகட்டம் என்பது அரசியல் ரீதியாக வேற காலகட்டம். இன்று இந்தியாவை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை ஏற்று நடத்த முடியவில்லை என்ற சூழல் ஏற்பட்டுள்ளது. இன்று இந்தியாவை வழிநடத்த ஒரு வலிமையான பிரதமர் தேவை, அது நரேந்திர மோடி அவர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆதரித்தோம். இன்றைக்கு நாங்கள் சொல்றோம், தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்த வரையிலும் சிறுபான்மை மக்களுக்கும் பெரும்பான்மை மக்களுக்கும் பாலமா தான் செயல்படுறோம். பாஜக தவறு பண்ணா தவறு சுட்டி காட்டிட்டு தான் இருக்கோம். நாங்க ஒன்னும் திமுக கூட்டணி கட்சியை மாற அவர்கள் செய்யற தவறை நாங்கள் வந்து ஆதரிப்பது கிடையாது, மூடி மறைப்பது கிடையாது. அது இன்னொரு விஷயத்த வந்து நம்முடைய நண்பர் சொன்னார், ராஜீவ் சொன்னாரு, 50 காலம் எங்களுடைய ஆட்சியை பாருங்க, சாதனையை பாருங்க. நாங்க தயவு செய்து நண்பர் அவர்கள் வந்து ஈரோட்டை பார்க்கணும். ஈரோடுனாவே விசைத்தறிக்கு கைத்தறிக்கு பெருமை போன பகுதி. இன்றெல்லாம் காயலாங்கடைக்கு எடைக்கு போயிட்டு இருக்குது இந்த ஆட்சியில. காரணம், மின்சார கட்டண உயர்வு. இன்றைக்கு வந்து எல்லா கட்சியினுடைய நிர்வாகிகள் வந்திருக்காங்க, எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்று வேற வழி இல்லாமல் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நம்முடைய விசிகேக்கும் ஆதரவு கொடுத்து கை தட்டுறாங்களே ஒழிய, தனிப்பட்ட நபரா போய் திரு ராஜீவ்காந்தி அவர்களும் வன்னியர் அரசர்களும் கேட்டா சொல்லுவாங்க. இன்றைக்கு பாருங்க, டாக்ஸ் இன்றைக்கு வரி உயர்வு ஏத்தி எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னொன்னு சொன்னார், ஒரே விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்றைக்கு வந்து திமுக வந்து
நாங்கள் வந்து எதற்கும் ஆசைப்பட்டது கிடையாது, கூட்டணிக்காக இயங்கியது கிடையாதுங்கிறாங்க. 2016 தேமுதிகக்காக பால் நழுவுது, பால் பால் உழுவு போகுதுன்னு சொன்னது யாரு? திராவிட முன்னேற்றத்துக்களோட மறைந்த தலைவர் ஐயா கலைஞர் சொன்னார். எல்லா காலகட்டத்திலுமே திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்காக இயங்கிய கட்சி தான், கூட்டணியை வச்சுதான் ஆட்சியை பிடித்தார்கள், வெற்றி பெற்றார்கள். அது 2006 உண்டு, 96 உண்டு, பல கட்டங்களில் சொல்லலாம்.